ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு புது விதமான வடை பார்க்க போகிறோம். அரிசி பருப்பு வடை. யூஸ்வலாக நம்ம செய்கிற எந்த வடையுமே உப்பாது, ஆனால் இந்த வடை பூரி மாதிரி நல்லா உப்பி வரும். வாங்க, இந்த நியூ வெரைட்டி ஆஃப் வடை எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: கடலை எண்ணெய், இட்லி அரிசியும் துவரம் பருப்பும் எடுத்திருக்கேன். இந்த டம்ளரில் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அரிசிக்கு 1/2 டம்ளர் பருப்பு போடணும். ஸோ நான் 3 டம்ளர் அரிசி எடுத்திருக்கிறதுனால 1/4 டம்ளர் பருப்பு போட்டிருக்கேன். இந்த அரிசியையும் பருப்பையும் நான் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே கழுவி ஒன்றா ஊற வச்சு வச்சுருக்கேன். வரமிளகா 10, தனியா 3 டேபிள் ஸ்பூன், பெரிய சைஸ் வெங்காயம் 3 கட் பண்ணிக்கணும். இந்த சைஸில் கட் பண்ணாலே போதும். உப்பு, கருவேப்பிலை. இப்போ ஃபஸ்ட்டு பேஸ்ட் அரைக்கணும். ஸோ அதுக்காக ஒரு மிக்சி ஜாரில் தேவையான அளவு உப்பு, தனியா, வரமிளகா, கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்துக்கணும். இப்போ இதை நம்ம அரைக்கணும். தண்ணி வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாக ஊற்றி தான் அரைக்கணும். இப்போ இந்த பேஸ்ட் அரைச்சாச்சு பாருங்கள். இந்த பேஸ்ட்டோட கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்கணும். கம்ப்ளீட்டாக எல்லாமே நல்லா மசிஞ்சிருக்கணும், தண்ணியும் நிறையா இருக்கக்கூடாது. இப்போ கிரைண்டரில் அரிசியும் பருப்பும் போட்டாச்சு. இது போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டும் இதில் சேர்த்துடலாம். தண்ணி ரொம்ப கம்மியாக விட்டு அரைக்கணும், ரொம்ப லூஸாக குடஞ்சிடக்கூடாது மாவு. பாருங்கள், மாவு அரைச்சாச்சு. மாவு இந்த பதத்தில் தான் இருக்கணும், நல்லா டைட்டாக இருக்கணும் மாவு. அப்போ தான் வடை நல்லா உப்பி வரும். அப்படி சப்போஸ் தண்ணியாக இருந்ததுன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக மாவுலேருந்து ட்ரைன் பண்ணிடணும். அது எப்படி பண்ணுறதுன்னா, ஒரு க்ளீனான காட்டன் கிளாத் எடுத்துக்கோங்க. அதை அந்த மாவை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அது மேலே இன்னொரு காட்டன் கிளாத் போட்டு நல்லா ப்ரெஷர் கொடுத்தோன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக அந்த துணியில் இழுத்துக்கும். அப்போ நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் மாவு டைட் ஆகிடும். அதே மாதிரி மாவு ஃபுல்லாக மசிஞ்சிருக்கணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கரகரை இருந்தாலே ஓகே தான், வடை நல்லா வந்துடும். எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையை கிள்ளி போட்டு மாவோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கேஸில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் கம்ப்ளீட்டாக காஞ்சதுக்கப்புறம் தான் நம்ம வடையை போடணும். இந்த மாதிரி ஒரு பிளேட்டை திருப்பி வச்சுக்கணும். ஒரு காட்டன் கிளாத்தை இந்த மாதிரி வெட் பண்ணிக்கிட்டு அதை வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க தட்டு மேலே இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணிக்கணும். பக்கத்துலேயே ஒரு கிண்ணத்தில் தண்ணி எடுத்துக்கணும். அதில் கொஞ்சமாக கையை நனைச்சிக்கிட்டு அந்த மாவை உருண்டையாக உருட்டி இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணணும். அந்த தட்டிலையும் தண்ணி இருக்கணும், நம்ம கையிலையும் தண்ணி இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு தட்டிலருந்து ஒட்டிக்காமல் மாவு கைக்கு வரும். அதே மாதிரி கையிலேருந்து ஒட்டாமல் வானலில் அந்த வடை ஈஸியாக விழுந்துடும். இந்த மாதிரி தட்டும் போது மாவு எல்லா இடத்துலையும் ஈவனாக இருக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் தான் வடையை போடணும். வடை போட்ட உடனே இந்த மாதிரி பப்புள்ஸ் வரணும். அதே மாதிரி இந்த மாதிரி எண்ணெய் எடுத்து அது மேலே ஊற்றிக்கிட்டே இருக்கணும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வடை உப்பி வருது, நம்ம பூரி மாதிரியே. அதே மாதிரி வடை சுடும் போது கேஸோட ஃப்ளேம் ஃபுல் சிம்லியும் இருக்கக்கூடாது, ஹைலியும் இருக்கக்கூடாது, மீடியமுக்கும் ஹைக்கும் நடுவில் இருக்கணும். இதே மாதிரி திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க, ரெண்டு சைடும் நல்லா வேகணும். சூப்பரான அரிசி பருப்பு வடை ரெடி பண்ணிட்டோம். இந்த வடையை எந்த சைட் டிஷ்ஷும் இல்லாமல் அப்படியே சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். நம்ம நெய் தொட்டும் சாப்பிட்டுக்கலாம். உள்ளே எவ்வளோ சூப்பராக வெந்திருக்கு பாருங்கள். உங்களுக்கு இந்த நியூ வெரைட்டி ஆஃப் வடை பிடிச்சிருந்ததுன்னா வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.